ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பெஸ்ட்டு பவர் பேங்க் 100,000 ருபீஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கூடிய சீக்கிரம் 500 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான பவர் பேங்க்ஸை பார்க்கலாம்னு. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண 300 ரூபா பட்ஜெட்டில் இருக்க ஒரு பெஸ்ட்டான பவர் பேங்க்கை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது எந்தவித ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. அண்ட் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனலும் கிடையாது. நம்ம சேனல் வளரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை பார்க்குறவங்க 2% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மீதி 98% வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ ப்ளீஸ் நண்பா, இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். அந்த பேக்கேஜ்குள்ளே பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. பவர் பேங்க்கோட பேர் ஜிங்க் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குன்னு. உள்ள பவர் பேங்க் இருக்குது, வெல்கம் கார்டு இருக்குது, அண்ட் உள்ளே ஒரு அடாப்டரும் இருக்குது, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம பவர் பேங்க் பற்றி பார்க்கலாம். பவர் பேங்க்கை கையில் எடுத்தோன்னே நான் ஃபீல் பண்ணது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பிகாஸ் இதோட வெயிட் வந்து 210 கிராம். நமக்கு 2 USB போர்ட் அண்ட் மைக்ரோ யூஎஸ்பியும் டைப் சி போர்ட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த 2 USB போர்ட் மூலமாக நம்ம மொபைல்ஸை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரே சமயத்தில் 2 மொபைலையும் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட் சைடில் பவர் பட்டனும் இருக்குது. இதுதான் பவர் பேங்க்கோட க்ளோஸ் லுக். என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜிங்க் என்ற பிராண்ட் கிட்டேருந்து நமக்கு இந்த பவர் பேங்க் வருது. முன்னவே சொன்ன மாதிரி 2 USB போர்ட்ஸும் ஒரு டைப் சி அண்ட் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. சைடில் பவர் பட்டனும் இருக்குது. பவர் பேங்க்கோட அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம பவர் பேங்க்கில் இருக்க பேட்டரியோட பர்சன்டேஜை நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ அவுட் லுக்கை கண்டினியூ பண்ணலாம். மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பவர் பேங்க்கை நான் 300 ரூபாய்க்கு தான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் அமேசான் பெஸ்டில் ரேங்கிங் வாங்கியிருந்தது, 16th rank வாங்கியிருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பே லிங்க் தரேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம், நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர்ஸ் பிளிங்க் ஆகுது. ஆக்சுவலாக 3% இருக்குது. இப்போ டைப் சி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம், அப்பயும் நமக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் சார்ஜை ப்ளக் அவுட் பண்ணவுனேவும் அந்த இண்டிகேட்டர்ஸ் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அது ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா அது ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான். சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த பவர் பேங்க்கை அன்பாக்ஸ் அண்ட் டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த பவர் பேங்க்கோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவோட எடுத்து கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.